லிட்டில் சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார்லாம் தனக்கு தானே பட்டங்கள் சூட்டிக்கிட்டாலும் உண்மையிலேயே விளங்காத ஸ்டாராகவே இருக்காரு பி பரசன் சிம்பு. அவர் நடித்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு அவராலேயே சொல்ல முடியாத அளவுக்கு வருஷக்கணக்கில் இழுத்துட்ருக்கு. சிம்பு நடித்த படங்கள் வெளியாகாமல் வருஷக்கணக்கில் முடங்கி போயிருக்கிறதால அவரை வச்சு படம் தயாரிக்க எந்த தயாரிப்பாளரும் முன் வரதில்லை. அவரை வச்சு படம் இயக்க இயக்குநர்கள் கூட ஆர்வம் காட்டுறதில்லை. சிம்பு கிட்ட கதை சொல்ல உதவி இயக்குநர்கள் கூட தயாராக இல்லை. இத்தனை இல்லைக்கும் ஒரே காரணம்தான், சிம்புவோட இணைஞ்சா நம்ம எதிர்காலமே இருண்டு போயிடும் அப்படின்ற பயம்தான். சிம்புவோட இணைந்து பணியாற்றக்கூடாது அப்படின்னு பயப்படுறவங்களுடைய பட்டியலில் தற்போது கதாநாயகி நடிகைகளும் சேர்ந்துருக்காங்க. அவரோட ஜோடியாக நடிக்க முன்னணி நடிகைகள் மத்தியில் தயக்கம் நிலவுவதாக தகவல்கள் அடிபடுது. சிம்பு படத்தில் நடித்தா நடிப்பதற்கு பேசப்பட்ட சம்பளம் முழுசாக கைக்கு வராது. படமே முடியாத போது எந்த தயாரிப்பாளர் தான் நடிகையோட முழு சம்பளத்தை கொடுப்பாரு? அது மட்டும் இல்லாமல் அந்த படமே வெளிவராமல் வருஷக்கணக்கில் முடங்கி கிடக்கும். பத்திரிகையாளர்களில் தொடங்கி பார்ப்பவங்க எல்லாமே அந்த படம் எப்போ வரும் எப்போ வரும்னு கேள்வி கேட்டே வெறுப்பேற்றுவாங்க. இதெல்லாம் நடிகைகளுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதுவும் இல்லாமல் பயங்கர டென்ஷனான விஷயம். இது காரணமாகவே சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு தேடி வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நழுவ ஆரம்பிச்சிடுறாங்களா அவங்க. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா என்ற ஆபாச படத்தை இயக்கிய ரவிச்சந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் AAA படம் உருவாயிட்டு வருது. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்க பல முன்னணி ஹீரோயின்களை அணுகினாரு. ஸ்ருதி ஹாசன், லட்சுமி மேனன், கீர்த்தி சுரேஷ், காஜல் அகர்வால், ஸ்ரீ வித்யா என இண்டஸ்ட்ரியில் இருக்க பல நடிகைகளை அணுகியும் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி யாருமே டேட் இல்லைன்னு சொல்லி நழுவிட்டாங்களாம். இதில் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, சிம்புவோட பாலிய காலத்து சிநேகிதியான த்ரிஷா கூட சிம்பு கூட நடிக்க மறுத்துட்டாங்களாம். கடைசியில் வர வழியே இல்லாமல் மார்க்கெட் இல்லாத ஸ்ரேயா சரனை கமிட் பண்ணியிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி முன்னணி நடிகையாக இருந்த ஸ்ரேயா இப்போ மார்க்கெட் இழந்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் சிம்புவோட நடிக்க அழைப்பு வந்திருக்கு. வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சிம்புவோட நடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சாரோ, இல்லை சிம்பு படம் தான் ரிலீஸே ஆகாதே அப்படின்னு நினைச்சாரோ தெரியல, மறு பேச்சு பேசாமல் மீட்டரை வாங்கிக்கிட்டு AAA படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க ஸ்ரேயா.